லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமைச் செயலாளர் முன்னிலையில் ஆலோசனை துவங்கியிருக்கிறது. சிவதாஸ் மீனா தலைமையிலான கூட்டத்தில் உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது? கார்த்திகா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளருடன் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், தமிழகத்தினுடைய டிஜிபி சங்கர் ஜுவால், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிவாதம் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து தலைமை செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடத்துவது வழக்கமான நடவடிக்கை. ஆனால் தற்பொழுது இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு தமிழக காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய பட்டியல் அவர்களை கண்காணிப்பு செய்வது தொடர்பான நடவடிக்கை, அதே போன்று குற்ற வழக்குகளில் ஆஜராகாமல் இருக்கக்கூடிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே டிஜிபி மற்றும் ஏடிஜிபி அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள், ரவுடிகள் கண்காணிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய நடவடிக்கை தொடர்பாக சமீபத்தில் ஏடிஜிபி ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பியிருந்தார். ரவுடிகள் கண்காணிப்பும், அதே போன்று அவர்கள் கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட டிஎஸ்பி வரை இருக்கக்கூடிய அதிகாரிகள் துப்பாக்கி எப்போதும் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல் எல்லாம் செய்யப்பட்டது. எனவே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே முழு முக்கியமாக அனைத்து விதமான நடவடிக்கையும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதற்காக இந்த கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு மணி நேரம் தலைமை செயலாளர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. மாதந்தோறும் இது நடத்தப்படுவது வழக்கம்தான் என்றாலும் இந்த முறை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.